கோவை வளர்ச்சி திட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜிக்கு பதில் முத்துசாமியை நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக முத்துசாமியை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரம். கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக முத்துசாமியை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்து அந்தந்த மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் இயற்கை சீற்றம், நோய் தொற்று மற்றும் பிற இன்ன நேரங்களில் அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் வருவாய் மாவட்ட வாரியாக அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இதற்கு முன்னதாக கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு பதிலாக தற்போது கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கண்காணிப்பு அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து திட்ட பணிகளை துரிதப்படுத்துதல், நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு சென்றடைவதை கண்காணித்தல் மற்றும் தேவையான ஆலோசனைகளை வழங்குவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதற்கு முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தற்போது மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவர் வசம் இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்துறை தங்கம் தென்னரசுவிற்கும் அதே போன்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை முத்துசாமிக்கும் பிரித்து அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக தற்போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமியை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.